எப்படி இருக்கிறீங்க? மனசே ஆரமாட்டேங்குது. ஏதாவது ஒன்று நினச்சி இந்த மாதிரி பலருக்கும் பல நேரங்களில் தோன்றியிருக்கும். இப்படி பண்ணிட்டாங்களே, நான் எவ்வளோ நம்பினேன் இவங்களை, ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, என் மனசே ஆரமாட்டேங்குது. நான் அப்படி படித்தேனே, ஆனால் எக்ஸாம் போனேன்னா நான் படித்த க்வெஸ்சன்ஸ் இல்லாமல் என்னென்னவோ கேட்டிருக்காங்களே, என் மனசே ஆரமாட்டேங்குது. இப்படி ஒவ்வொரு விஷயமாக தோன்றி எனக்கு மனசே ஆரமாட்டேங்குது. நான் அவங்கள நம்பி தானே போனேன், ஆனால் என்னை இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்களே, என் மனசே ஆரமாட்டேங்குது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஏதாவது ஒன்றை தொட்டு மனசே ஆறாமல் நமக்கு சுற்றி சுற்றி வரும். ஆனால் எந்த ஒரு விஷயமே நம்ம நினைக்க நினைக்க அது சுற்றி சுற்றி வருமே தவிர அது வந்து ஒரு ஹார்ட் ட்ரிங்க் இல்லை ஊற்றி ஆற்றுனால் ஆறுறதுக்கு. அது நம்ம அது வந்து ஒரு பொறி மாதிரி நினைத்து நினைத்து பார்க்க பார்க்க அந்த பொறி பெரிதாகிட்டு தான் இருக்கு. ஒரு குருக்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு, வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் பரவாயில்ல, ஆனால் எனக்கு கஷ்டமே வாழ்க்கையாக இருக்குது, என்னுடைய பிரச்சனைகள் எப்போ நீங்கி என் மனசை ஆறி நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த குரு எதுவுமே சொல்லாமல், நீ ஈவினிங் 4 மணிக்கு அந்த கடற்கரையோரம் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் அங்கே ஏதோ தியானம்னா சொல்லி கொடுக்க போகிறாரு நமக்கு குருன்னு நினச்சி 4 மணிக்கு அந்த கடற்கரையோரம் போகிறாரு. அவர்கிட்ட ஒரு கை உப்பு எடுத்து கொடுத்து இந்த கடலில் இந்த உப்பை போடு அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏதோ பரிகாரம் நினச்சி இவருமே மானசீகமாக அந்த உப்பை எடுத்து அந்த கடல் தண்ணீரை தூக்கி போடுறாரு. போட்ட உடனேவே இப்போ என்ன செய்கிறாரு, அதில் இருந்து ஒரு கையளவு தண்ணி எடுத்து இதை நீ குடி அப்படிங்கிறாரு. இவர் எடுத்து குடிக்கிறாரு. அந்த தண்ணியை குடிச்சிட்டு, இதோட நம்மளுக்கு ஏதோ இருந்த பரிகாரம் செய்துட்டோம், நமக்கு பிரச்சனையெல்லாம் நீங்கிரும்னு நினைக்கும் போது அவரை மலை மலைன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் தன்னுடைய குடிலுக்கு போய் அங்கே ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து கொடுத்து அதே அளவு ஒரு கை நிறைய உப்பை கொடுத்து இந்த கிளாஸில் போடுங்கிறார். இவர் ஒன்றுமே புரியாமல் முழிக்கிறார். சரி, குரு சொல்கிறாரு இதில் ஏதோ ஒன்று இருக்கணும்னு சொல்லி இவர் அந்த கிளாஸில் உப்பை தண்ணி எடுத்து அதில் போடுறாரு. எடுத்து வாயில் வைக்கிறாரு. அது வாயில் வைக்கவே முடியலை, குடிக்கவே முடியலை. என்ன இது அப்படின்னு சொல்லி உடனே அதை குடிக்காமல் வச்சிடுறாரு. இப்போ அந்த குரு கேட்குறாரு, ஒரே அளவு கப் கையில் தானே நீ உப்பை எடுத்து கடல்லையும் போட்டால் இந்த கிளாஸ்லேயும் போட்டால், ஆனால் கடலில் உப்பை போட்டுட்டு உன்னால் குடிக்க முடிஞ்சது இல்லையா? ஆமாம், எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கலை, நான் குடிச்சிட்டேன். பட் அதே நேரத்தில் இந்த கிளாஸில் போட்ட உப்பு தண்ணியை உன்னால் குடிக்க முடியலை இல்லையா? அதே உப்பு தான், ஆனால் அதே நேரத்தில் கிளாஸுங்கிறது சின்ன அளவு, சின்ன அளவில் நீ உப்பை கரைக்கும் போது அது குடிக்க முடியாமல் போகுது. இதே அதை கடல் நீர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதில் நீ அந்த உப்பை கரைக்கும் போது அந்த உப்பு அதில் கரைஞ்சி போய் தண்ணிலே மாறிடுது, அதனால் உனக்கு அந்த உப்பு வந்து பெரிய விஷயமா தெரியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் பிரச்சனையை அப்படிங்கிறது நீங்கள் அதையே திருப்பி திருப்பி பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாக தான் தெரியும். அதே நேரத்தில் அந்த பிரச்சனையை தாண்டி உங்களுடைய பார்வையை அகலப்படுத்தும் போது அந்த பிரச்சனையை ஒரு சாதாரணமாக கரைந்து போயிடும். அதனால் எப்போதுமே ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுடைய மனது ஸ்டக்காகி நிற்கும்போது அதை தாண்டி உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்குறது, அன்றாட ரசனைகளில் அதில் கவனம் செலுத்துறது, மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துறதுன்னு உங்களோட ஃபோக்கஸை மாற்றும்போது அந்த ப்ராப்ளம்ஸை சாதாரணமாக அது கரைஞ்சி போயிடும். அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்காது, உங்களுடைய கோணத்தையோ உங்களுடைய எண்ணத்தையோ உங்களுடைய இயல்பையோ அது மாற்றாது. அதே நேரத்தில் நேராவாக உங்களுடைய ஃபோக்கஸை வச்சுருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனைக்கு ஏற்ப உங்களுடைய இயல்பும் மாறி போகக்கூடும். அதனால் எப்போதுமே ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அந்த ப்ராப்ளம் சின்னதாகக்கூடிய வகையில், அந்த உப்பு கரைந்து போய் அது தன்மையை மாறக்கூடிய வகையில் இருந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் சின்னதாகக்கூடிய வகையில் உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணங்களை நீங்கள் அதிகமாக்கி கொண்டால் இந்த பிரச்சனைகள் எதுவும் உங்களை அதிகமாக பாதிக்காமல் இருந்துடும். எப்போவுமே ஒரு பிரச்சனையில் இல்லை உங்களுடைய சோர்வு, அதன் கணம், அதை நீங்கள் தூக்கி சுமக்கிற அந்த சுமையில் தான் இருக்குது அதன் பாரம். ஒரு கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸில் தண்ணியை வச்சுட்டு உங்களுடைய கைகளில் அதை வச்சிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வச்சிட்ருக்க முடியும்னு பாருங்கள். நீங்கள் அதில் 1 மணி நேரம் வச்சிட்டு இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதாரண கிளாஸு, என்ன செய்ய போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் கூட நேரமாக ஆக அதே கிளாஸு, அதே தண்ணி, அதே கெப்பாசிட்டி, பாரம் உங்களுக்கு அதிகமானதாக கூடக்கூடியதாக தெரியும்.
அது மாதிரி தான் யாராவது உங்களை பேச பேசியிருந்தாலும் ஏதாவது பட்ட அவமானம் இருந்தாலும் அதை மனதில் தூக்கி தூக்கி சுமக்கும் போது அதுவே ஒரு பெரும் பாரமாக பெரும் பிரச்சனையாக இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் அப்படியே அக்யூமுலேட்டட் ஆன மாதிரி உங்களுக்கு பெரும் பிரச்சனை மட்டுமே வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிறதா தோன்றும். அதனால் இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொல்லி சொன்னார். பிரச்சனைகளை விட்டுட்டு உங்களுடைய கவனத்தை பாசிட்டிவான எண்ணங்களில் நீங்கள் வச்சு பாசிட்டிவான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த ப்ராப்ளம்ஸ் தன்னாடே அதோட கெப்பாசிட்டி குறைந்து உங்களுடைய மனம் வந்து சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிடும். மகிழ்ந்து மகிழ்விப்போம். குமுதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.